Thank you.
ಜನ್ಮಫಲೆ ಜುಷ್ಟ ದುರ್ಗಾಂ ದೇವೀ ಕುಂಭರಣಮಹಂ ಪ್ರಭಜ್ಞೇ ಸುಧರ ಸಿಧರ ಸೇ ನಮಃ ಕಾತ್ಯಾಯನಾಯ ವಿದ್ಮಹೆ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಚ ಧೀಮಹೆ ತನ್ನೋ ದುರ್ಗಿ ಪ್ರಚೋದಯಾತ್ ಓಂ ಸಕಲ ಭುವನ ಸಂಹಾರ ಿ
சர்வதீபதே நமஹாதேவனே போற்றி நாட்டவர்க்கு பிரவா போற்றி ரமேஸ்வர பிரஜாபிய பரிவாலயம் தாமி Thank you.
ಕರ್ಣಾದಿರೂಢ ಶಕ್ತಿ ಹಸ್ತ ವಲ್ಲಿ ದೇವಸೇನಾ ಸಮೇತ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸಿದ್ಧ ಹಂಸವಾಗಣ ಪದ್ಮಾಸನ ಸತ್ವಜರದ ಸರಸ್ವತಿ ಸಮೇತ ಬ್ರಹ್ಮದೇವ ಸಿದ್ಧ ಗರುಡವಾಗಣ ಪಂಚಾಯುಧರ ಭೂಲಕ್ಷ್ಮಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಮೇತ ಮಹಾವಿಷ್ಣು ಸಿದ್ಧ ಜ್ಞಾನಭದ್ರ ಪೂರಿತ ಭದ್ರ ಕಾಳಿಕ ಸಮೇತ ವೀರ ಭದ್ರೇಶ್ವರ ಸಿದ್ಧ ಗಂಗಾ
என்பதை மனதிலே ஏற்றி ஆலய சிவாச்சாரியார் அவருடைய ஆசியோடு இங்கே சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய ஆட்சியர் முருகன் கோயில் ஐயா, பவனையா மற்றும் கோபூஷமா அவர்களையும் வரவேற்று மகோத்சவத்தினுடைய 21 நாள் திருவிழா நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த திருவிழாவை உபயமாக இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற உபயக்காரர்கள் சார்ந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் அவர்களுடைய திருமருள் நிறைந்த பிரார்த்தனை பண்ணுவதோடு ஆலய அரங்காவலர்கள், நிர்வாக சபையார்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மெய் அடியார்கள், நுகர்வோர் வழியாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மெய்யடியார்களுக்கும் அம்பிகையுடைய திருமருள் கிடைக்க பிரார்த்தனை வந்திருக்கிறேன். இன்றைய தினம் மகா துர்கா என்கின்ற உயரிய தத்துவத்தோடு விளங்குகின்ற ஒரு அருட்காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் அம்பிகையினுடைய பெயர், இறைவனுடைய பெயர் நாமங்கள் அது எவ்வாறு எங்களுடைய மனித வாழ்விலே முக்கியத்துவம் பெறுவது என்பதை பற்றி பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி சிவகுமார் என்கின்ற பெயர் மாப்பிள்ளையுடைய அப்பாக்கும், கிருஷ்ணகுமார் என்கின்ற பெயர் பொண்ணுடைய அப்பாக்கும் இருந்ததினாலே எந்த பெயர் வைப்பது என்று ஒரு சட்டத்தார் வக்கீலிடம் போய் அவர் சிவ ராமகிருஷ்ணன் என்று ஒரு பெயரை கொடுத்தார். இந்த ராம இந்த பெயர் ஏன் வந்தது என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னுடைய அப்பாவுக்கு பெயர் ராமநாதன், எல்லோரும் தங்களது பெயரை தங்களுடைய அப்பாவுடைய பெயரை வைக்கிறார்களே, நானும் என்னுடைய பெயரை சும்மா சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னார். இப்படி ஏதோ ஒரு வகையிலே அந்த பெயர்களை வைக்க வேண்டும். ஆனால் அம்பிகையுடைய பெயர்கள் எல்லாம் சிறப்பு பொருந்திய பெயர். இன்றைய தினம் மகா துர்க்கையாக அருட்காலன் அருட்கோலன் கொண்டு இங்கே இருக்கின்றார்கள். பொதுவாக துர்க்கை என்று சொன்னாலே தீயவற்றை எல்லாம் தன்னுடைய கையினாலே ஆயுதத்தினாலே அழிக்கக்கூடியவள் துர்க்கை. மகா துர்க்கையாக இங்கே வீட்டிருக்கின்ற பொழுது மகிஷாசுரவர்த்தனையாக தேவி பாகவதத்தில் எல்லாம் அம்பிகளுடைய இந்த பெருமைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு ரெண்டு கைதான் இருக்கின்றது. ஆனால் அதற்கு மேலான ஒரு கை எப்பவும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொண்டால் ரெண்டு கையில் பலகை சேர்ந்த ஒரு உணர்ச்சி எங்களுக்கு உள்ளே வரும். ஒரு வீட்டிலே கல்யாண முறை நடக்கிறது என்று சொன்னால் ஒரு தனி மனிதனாலே ஒன்றும் செய்து விட முடியாது. அவர்களுடைய குடும்பத்தார்கள் சேர்ந்து பல கை செய்ய வேண்டும், பல கை சேர வேண்டும். இன்று கூட இங்கே நாங்கள் மகோத்சவம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதிலே பலருடைய கை இங்கே சேர்ந்து இருக்கின்றது. ஒரு விளையாட்டுத் துறையிலே இருந்தால் கிரிக்கெட் ஆக இருக்கட்டும், தனி ஒருத்தர் போய் போல போல தனி ஒரு நாள் போய் அடிக்க முடியாது, 10 பேர் 11 பேர் சேர. அதுபோல இங்கே எங்களோடு இங்கே பல சிவாச்சாரியர் கூட சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கையினாலே தான் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய குமார் குருக்கள் ஐயா அவர்கள், பாலா குருக்கள் ஐயா அவர்கள், கணேஷ் குருக்கள் ஐயா அவர்கள், பராமர குருக்கள் ஐயா அவர்கள், நிரூபன் குருக்கள் ஐயா அவர்கள், திவாகர குருக்கள் ஐயா அவர்கள், பிரசன்னா அண்மையிலே வந்த பிரசன்னா குருக்கள் மற்றும் கரக்குருக்களோடு அப்பப்ப சேர்ந்து வருகின்ற புதிய சிவாச்சாரியாருடைய கையினாலே தான் எல்லா விதமான திருவிழாக்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல இங்கே மாலைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கையும் சேர்ந்திருக்க வேண்டும். அழகான மாலைகளை தலை மாலியமாக அங்கே பார்க்கின்ற பொழுது மிக அழகாக தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் அம்பிகைக்கு கொடுத்து செய்கிறார்கள். அதுபோல் மரக்கதை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், வாகனங்கள் ஏற்பாடு செய்து இப்படி எல்லா வகையான
கைகளும் சேர்ந்து ஒரு நிகழ்வு நடக்கின்றது. இந்த நிகழ்வுக்கெல்லாம் அம்பிகை தன்னை தான் பல கைகளாக உருவகப்படுத்தி நடாத்தி கொண்டிருக்கிறார். அதனாலேதான் உலகத்து தாயாக அவளை போட்டிருக்கிறோம். அப்படியான பெருமை வாய்ந்த அம்பிகை இங்கே ஈழின் பகுதியிலே தாயாக வீட்டிலிருந்து தாயகத்துக்கெல்லாம் கரம் நட்டி காத்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற பெருமை கொண்டவள் இந்த அம்பிகை. சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். பொதுவாக நாங்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது எப்படி வர வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள், பலர் சொல்லியிருப்பார்கள், தலைவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். தலையை விழுந்து விட்டு வரக்கூடாது. ஒரு இடத்திலே ஒரு இலக்கியத்திலே ஒரு செய்தி வந்தது. செண்பக பாண்டியன் என்கின்ற பாண்டியன் தன்னுடைய சிவபெருமானுக்கு செண்பக மலரை கொடுத்து கொடுத்து பூஜை செய்து கொண்டிருப்பவன் ஒரு சமயம் செண்பக தோட்டத்திலே தன்னுடைய மனைவி பக்கத்திலே இருந்துகின்ற பொழுது ஒரு நறுமணம் ஒன்று வந்தது. அவருக்கு பெரிய சந்தேகம், இந்த நறுமணம் தன்னுடைய மனைவியுடைய பூந்தலிலே இருந்து வருகின்றதா, எனவே சுற்றி இருக்கின்ற செண்பகப்பூ போன்ற அந்த மலர்களின் மூலமாக வருகிறதா என்று ஒரு சந்தேகம். பொதுவாக இயற்கையாக பெண்களுடைய கூந்தலிலே நறுமணம் இருக்குதா இல்லையா? இப்ப நான் இருக்குதுன்னு சொன்னா பலர் என்னடைய அவ்வளவு தெரியும்னு சொல்றேன். இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை. ஆனால் அந்த செய்தி திருவிளையாளர் புராணத்திலே வருகின்றது. இலக்கியத்திலே குறுந்தொகையிலே இரண்டாவது பாடலாகவும் வருகின்றது. உங்களிடமே வருகின்றேன், கல்யாணம் கொடுத்தவர்கள் இன்றைக்கு போய் நாளைக்கு வந்து சொல்லுங்கள். இயற்கையான மனமா செயற்கையான மனமாக நாளைய தினம் பார்ப்போம். நாளைய தினம் வேட்டை திருவிழா ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அம்பிகை அறியார்கள் இந்த விழா காலங்களிலே வந்து அம்பிகையுடைய திருவருளை பெற்றுமாறு நான் கூறுகிறேன். Thank you.